திமுகவை அப்படியே காப்பியடிக்கும் விஜய் எந்த ரூட்டில் தெரியுமா? குமுறும் வினோத் செல்வம். பிரபல நடிகர் தளபதி விஜய் தன்னுடைய அரசியல் வருகை குறித்து அறிவித்த நாளிலிருந்து அவர் மீது பல குற்றச்சாட்டுகளும் முன்வைத்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் தமிழ் சினிமாவை பொறுத்தவரை பிரபலமான நடிகராக கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக வளம் வந்து கொண்டிருப்பவர் தான் விஜய். இளைய தளபதியாக கொண்டாடப்பட்டு இன்றும் அவரது ரசிகர்களால் தளபதி என்று அழைக்கப்படும் விஜய் தமிழ் சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகர்கள் டாப் 3 இடத்தில் இருக்கிறார் என்றால் அது மிகையல்ல. வேறு மொழிகளில் கேமியோ பாத்திரங்களை தவிர முழுமையாக எந்த திரைப்படத்திலும் அவர் நடித்ததில்லை. கோலிவுட்டை பொறுத்தவரை அவருக்கென்று ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இருப்பது அனைவரும் அறிந்ததே. பொதுவாக ஒரு நடிகரோ அல்லது நடிகையோ திரைத்துறையில் புகழை பெரிய அளவில் இழந்த பிறகுதான் அரசியலை நாடுவார்கள் என்ற ஒரு கருத்து பொதுவாக நிலவி வருகிறது. ஆனால் தளபதி விஜயோ புகழின் உச்சத்தில் இருக்கும் இந்த நேரத்தில் அரசியலில் நுழைவது மிகப்பெரிய விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது. தளபதி விஜயின் சரி என்ற ஒரு வார்த்தைக்கு இணங்க பல இளம் இயக்குநர்களை கதைகளோடு தயாராக இருக்கும் இந்த நேரத்தில் அவர் அரசியலில் நுழைவது மட்டுமல்லாமல் இனி மக்களுக்கு தொண்டாற்றுவதால் தன்னுடைய திரை வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளதும் மிகப்பெரிய விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது. தளபதி ரசிகர்கள் இனி அவரை திரையில் காண முடியாது என்கின்ற சோகத்தில் இருந்தாலும் வருகின்ற 2026 ஆம் ஆண்டு தேர்தலில் தங்களுடைய அபிமான நட்சத்திரம் முதல்வர் வேட்பாளராக தன்னுடைய கட்சியின் சார்பாக களமிறங்க உள்ளது அவர்களுக்கு மிகப்பெரிய நிம்மதியை கொடுத்திருக்கிறது. கடந்த சில ஆண்டுகளாகவே தன்னுடைய அரசியல் வருகை குறித்து சூசகமாக அவ்வப்போது பேசி வந்த தளபதி விஜய் தன்னுடைய படங்களிலும் பெரிய அளவில் அரசியல் பேச தொடங்கினார். குறிப்பாக விஜய் நடிப்பில் வெளியான தலைவா, மெர்சல் மற்றும் சர்கார் போன்ற திரைப்படங்கள் அவருடைய அரசியல் வருகைக்கு உறுதி செய்தது. இந்த சூழ்நிலையில்தான் இந்த ஆண்டு தொடக்கத்தில் தனது தமிழக வெற்றி கழக கட்சியினுடைய அறிவிப்பையும் வெளியிட்டார். அதன் பிறகு கடந்த ஆகஸ்ட் 1 மாதத்தில் தன்னுடைய கட்சியினுடைய கொடி மற்றும் பாடலை வெளியிட்டு அசத்தினார். பாடலாசிரியர் விவேக் வரிகளில் தமிழ் இசையில் அந்த பாடல் பெரும் வரவேற்பையும் பெற்றது. இந்த நிலையில் தற்பொழுது அரசியல் தலைவராக சமூக வலைதள பக்கங்களில் மிகவும் ஆக்டிவாக உள்ளார் தளபதி விஜய். அவ்வப்போது பல அரசியல் தலைவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் தன்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகிறார். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் மற்றும் நாம் தமிழர் கட்சி சீமான் உள்ளிட்டவர்களுக்கு அவர்களுடைய பல சமயங்களில் வாழ்த்துக்களும் தெரிவித்தார். அதேபோல் அவர்களுக்கும் விஜய் பதில் வாழ்த்துக்களையும் கூறுவது குறிப்பிடத்தக்கது. இப்படி ஒரு சூழலில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மீது புதிதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. பாஜக மாநில செயலாளர் வினோத் செல்வம் நேற்று முன்தினம் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் இப்போது புதிய கட்சி ஒன்றை தொடங்கியிருக்கும் பிரபல நடிகர் விஜய் விநாயக சதுர்த்தி விழாவிற்கு வாழ்த்துக்கள் சொல்லுவார் என்று 7 மணி வரை காத்திருந்தேன். ஆனால் அவர் இதுவரை யாருக்கும் எந்தவிதமான வாழ்த்துக்களும் சொல்லவில்லை. இதன் மூலம் சிறுபான்மையினரை குஷிப்படுத்தும் திமுகவின் அதே பழைய தந்திரத்தை அவர்களிடமிருந்து காப்பியடித்து தற்பொழுது அதை செயல்படுத்தி வருகிறார் தளபதி விஜய் என்றும் இதனால் அவர் எந்த அளவுக்கு தாழ்ந்து போயிருப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மக்களே, இனிமாலாவது நீங்கள் வீழ்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் பேசியிருக்கிறார். தளபதி விஜய் நடிப்பில் அண்மையில் வெளியான கோர் திரைப்படம் உலக அளவில் நல்ல வசூலை பெற்று வரும் நிலையில் வருகின்ற செப்டம்பர் 1 கடைசி வாரத்தில் விக்கிரவாண்டியில் நடக்க உள்ள தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியினுடைய முதல் மாநாட்டிலும் கலந்து கொள்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏசியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.